ஹலோ மக்களே, இது உங்கள் ஜோ. வெல்கம் டு another program of blah blah ஜோ. மக்களே, நம்ம இந்த ராமாயணம் மகாபாரத கதைகள்லாம் நிறைய கேட்டிருக்கோம்ல. இன்ஃபேக்ட் ராமாயணம் முடிஞ்சு 1000 வருஷம் கழிச்சு தான் மகாபாரதம் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் காமனாக இருக்கிற சர்ட்டன் கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சிரஞ்சீவிங்க, இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, இவங்களுக்கெல்லாம் மரணமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிரஞ்சீவி தான் ஹனுமான். ஹனுமான் ராமாயணத்தில் இருக்கிற கதை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவர் மகாபாரதத்துலேயும் இருக்காரன்னு உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? இருக்காருங்க. அவர் இன்ஃபேக்ட் ஹனுமானுக்கும் பீமனுக்கும் நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் நிறைய பேர் கதையாக படிச்சிருப்பீங்க. ஆனால் அதே டைமில் பாண்டவர்களில் வேற ஒருத்தரும் ஹனுமானை பார்த்துருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம அர்ஜுனர் வந்துட்டு ஹனுமாரோட ஒரு என்கவுண்டர் நடக்குது அவர் கூட. அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இது எப்போ நடக்குதுன்னா, பாண்டவரோட வனவாச காலங்கள். ஸோ அவங்க இப்போ வனவாசத்தில் ஒரே இடத்துல இருக்கிறத ஊர் ஊராக அவங்க போவாங்க. அப்படி அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ராமேஸ்வரம் வராங்க. ஸோ ராமேஸ்வரனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ராமாயணத்தில் ராமரும் அவரோட வானரப்படம், வானரன் சொல்கிறது நம்ம லோக்கல் பாஷையில் குரங்குங்க, அந்த படையோடு அவர் லங்காவுக்கு போகிற முன்னாடி ராமேஸ்வரத்துலேருந்து தான் போவாங்க. ஸோ எப்படி போவாங்க, ஒரு பாலத்தை பண்ணுவாங்க. அந்த பாலம் என்னது? ராம் சேது பாலம். அது எப்படி பண்ணுறாங்க? இந்த குரங்குங்களை வச்சுட்டு கல், எல்லா கல்லையும் ராமரோட பேரை போட்டு கல், பாறை கல் தூக்கி போடுறாங்க அந்த கடலில். அது வந்துட்டு ஒரு பாலமாக அப்படியே ஃபார்ம் ஆகுது, சரிங்களா? இதுதான் ராமேஸ்வரனோட இம்பார்ட்டன்ஸ், சரிங்களா? ஸோ அந்த ராமேஸ்வரம் அந்த கடலோரத்தில் ஒரு நாளைக்கு அர்ஜுனன் நின்றுட்டு இருப்பாருங்க. அங்கே அவர் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு, இந்த ராமம் பெரிய வில்லுக்காரராக இருந்தவர் தானே, அவர் எதுக்கு அப்புறம் இந்த பாறைகள் இந்த குரங்குகள்லாம் வச்சு இவர் இந்த பாலத்தை பண்ணார்? அவர் நினச்சிருந்தாருன்னா அவங்க அவரோட அம்பை யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் பாலத்தை பண்ணியிருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்றது வந்து ரொம்ப அரகண்டாக அவர் யோசிச்சுட்டு இருப்பார் அவர் மனசில். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் பக்கத்தில் தூரத்தில் இருக்கிற ஒரு குரங்கு வந்துட்டு கேட்டுட்ருக்கோம். அந்த குரங்கு இதை கேட்டுட்டு சிரிக்கும். அர்ஜுனர் இதை பார்த்தோன்னே கடுப்பு, அவர் கேட்பார் குரங்கு ஏன் சிரிக்கிறேன். அதுக்கு அந்த குரங்கு சொல்லுவோம், அர்ஜுனரே, நீங்கள் சொல்கிற மாதிரி ராமர் வந்துட்டு அம்பால் ஒரு பாலத்தை பண்ணியிருந்தாரு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில் வானரவங்களில் ஹனுமான் சுக்ரீவ இவங்கள மாதிரி பலசாலியான குரங்குங்களோட வெயிட்டு தாங்காமல் அந்த பாலம் கண்டிப்பாக உடஞ்சிருக்கோன்ற. அதுக்கு அர்ஜுனர் வந்து சொல்கிறார், வில்லுக்கார வந்துட்டு வித்தக்காரனாக இருந்தால் எந்த குரங்கோட வெயிட்டுக்கு அந்த பாலம் உடையாதுன்னு சொல்கிறார். ஓஹோ, அப்படியான்ற அந்த குரங்கு சொல்ல, சரி இங்கே நம்மளுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாமா, நீங்கள் இங்கே ஒரு பாலத்தை பண்ணுவோங்க அம்பால, அந்த பாலத்தை நான் உடச்சு காட்டுறேன்னு சொல்கிறார். இதை கிட்ட அர்ஜுனர் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லிட்டேன்னா அவர் போட்டின்னு வந்தால் அர்ஜுனர் வந்துட்டு பின்வாங்க மாட்டார். அவர் இன்னொரு வாக்கும் சொல்கிறாரு, இந்த போட்டியில் மட்டும் நான் தோற்று வச்சுக்கேன், இங்கே நான் தீ குளிக்கிறேன்னு சொல்லுவார். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு ஒரு அம்பாவை விட்டு ஒரு பாலத்தை பண்ணிகிட்டு இருப்பார். அவர் விடுற ஒரு ஒரு அம்புக்கு அந்த குரங்கு அங்கேருந்து ராமனோட பேரை சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த பாலத்தை ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுவார் அர்ஜுனன். பண்ணி முடிச்சோடனே இந்த சின்ன குரங்கு வந்துட்டு அந்த பாலத்துக்கு மேலே ஏறும், ஒரு 10 அடி நடந்திருக்க மாட்டார், அந்த பாலம் கம்ப்ளீட்டாக வச்சிடும். இதை பார்த்தோன்னே அர்ஜுனருக்கு செம்ம அவமானம், ஆச்சரியம் எல்லாமே கலந்த ஒரு ஃபீலிங். அவர் அங்கே தீ குளிக்கிறது ரெடி ஆகிடுவார், ஒரு தீ பந்தத்தை ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளே குதிக்கலான்னு போகும்போது தான் ஒரு பிராமண பையன் பக்கம் வரும். அந்த பையன் வந்துட்டு கேட்குறான் அர்ஜுன்டையே, நீ இப்படி பண்ணுறேன்னு. அதுக்கு அர்ஜுன் நடந்த விஷயம்லாம் சொல்கிறார். அப்போ அந்த பிராமண பையன் சொல்கிறான், நீங்கள் நடத்தின போட்டியில் நடுவராக யாருமே இல்லை, ஒரு போட்டின்னு வந்தால் கண்டிப்பாக நடுவர் இருக்கும், சரி இப்போ நான் நடுவராக இருக்கேன், இந்த போட்டியை மறுபடியும் நடத்துங்கன்னு. ஸோ அதுக்கு அர்ஜுனரும் அந்த குரங்கு ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்க. இந்த வாட்டி அர்ஜுன் கொஞ்சம் பயத்தோட ஒரு ரொம்ப அர்ஜுன் விடும்போது அவர் கிருஷ்ணரோட பேர் எடுக்கிறார். ஆனால் அந்த பாலத்தை ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறார். இப்போ அந்த சின்ன குரங்கு மேலே ஏறும், 10 அடி நடப்பார், பாலத்துக்கு ஒன்று ஆவார், அப்புறம் அது மேலே குதிக்கும் பாலத்து மேலே, அப்போ ஒன்று. அப்போ அந்த குரங்கு என்ன பண்ண, அவரோட விஸ்வரூபம் எடுக்கும். அந்த குரங்கு வந்து அப்போ தான் தெரியவர் எல்லாருக்கும், அந்த குரங்கு வந்து ஹனுமான். அவரோட ஒரு விஸ்வரூபம் எடுத்த உடனே அர்ஜுன் இதை பார்த்தோன்னே அவருக்கு புரிஞ்சிடும், ஐயோ நம்ம யாருக்கிட்ட போய் போட்டி போட்டிருக்கோ, ஹனுமார்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்க போகிறார். ஆனால் ஹனுமானுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் அவர் ஃபுல்லாக அந்த பாலத்து மேலே குஜி, என்னடா அது, என்னோட விஸ்வரூபம் எடுத்ததுக்கப்புறம் இந்த பாலம் எப்படி நிற்குதுன்றது புரியாமல் அவர் குதிப்பார். ஒன்று ஆவார் அந்த பாலத்து. அப்போ தான் ஹனுமாருக்கு புரியும், அந்த பிராமண பையன் சாதாரண பிராமண பையன் கிடையாது. அவர் கண்ணை மூட்டு திறப்பார். அவருக்கு பிராமண பையனை பார்த்த உடனே அவர் ராமராக தெரிவார். அர்ஜுனன் அதே மாதிரி கண்ணை மூட்டு திறந்தோடனே அந்த பிராமண பையன் அவர் கிருஷ்ணராக தெரிவார். ரெண்டு பேருமே அந்த பிராமண பையன்கிட்ட ஓடி போய் அவரை வணங்குவாங்க. அப்போ அந்த பிராமண பையன் சொல்லுவான், நானே ராமன், நானே கிருஷ்ணன். அப்போ அர்ஜுனன் முதல்ல ஹனுமார்கிட்ட மன்னிப்பு கேட்பார், அவரோட ஒரு கௌரவத்தை காட்டினதுக்குன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பார். ஹனுமார் அதே டைமில், நான் வந்துட்டு என்னோட கடவுளான ராம சோதித்ததுக்கு பிராய்ச்சித்தமாக அர்ஜுனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நடக்க போகிற மகாபாரத போரில் உன்னோட ரதத்தில் என்னோட கொடி பறக்கும், அந்த கொடி பறக்கும் வரை உன்னோட ரதத்துக்கு ஒன்றுமே ஆகாதுன்ற ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஸோ இதுதான் ஹனுமானும் அர்ஜுனுக்கும் நடக்கிற சம்பவம் மகாபாரதத்தில், சரிங்களா? ஓகே, இதோட ஒரு கண்டினியூவேஷன் இருக்குது, சரிங்களா? மகாபாரத போரில்
அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கு தான் மெயினாக சண்டை இருக்கும். ரெண்டு பேரும் மாறி மாறி அம்பு விட்டுட்டே இருப்பாங்க, சரிங்களா? கர்ணன் அவரோட தெய்வீக அம்புங்க நிறைய உடம்போது அது வந்து அர்ஜுனோட ரதம் மேலே படும்போது அந்த ரதத்துக்கு மேபி பெருசாக உண்டாகும், ஆனால் அந்த ரதம் செம்மையாக குலுங்கும். இதை பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு கைதட்டி கர்ணனை பாராட்டுவார். இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு மாதிரி கௌரவமாகி அவர் பதிலுக்கு அம்பு விடுவார். அவர் அம்பு விடும்போது கர்ணனோட ரதம் வந்து ஒரு 10 அடி பின்னாடி போயிடும். ஆனால் இதை பார்த்துட்டும் கிருஷ்ணர் பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ அர்ஜுனன் அவரோட காண்டில் கிருஷ்ணர்கிட்ட கேட்பார், என்ன கர்ணன் என்னோட பெரிய வில்லுக்காரரா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே இதோட பதில் வந்துட்டு இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த போர் முடிஞ்சப்போ, மகாபாரதம் போர் மொத்தமாக முடிஞ்சப்போ, கிருஷ்ணர் ஃபஸ்ட்டு அர்ஜுனரை ரதத்துலேருந்து இறங்க சொல்லுவார். அர்ஜுன் இறங்குவார், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இறங்குவார், அதுக்கப்புறம் ஹனுமானோட கொடி பறக்கிறது, அந்த கொடி கீழே வந்துடும். இந்த ஹனுமானோட கொடி கீழே வந்த டைமில் வந்ததுக்கப்புறம் அந்த ரதம் அப்படியே சும்மா வெடிஞ்சு பஸ்மம் மாறிடும். அர்ஜுனனுக்கு அப்படியே ஆச்சரியம். அப்போ தான் கிருஷ்ணர் சொல்வார், இந்த ரதத்தில் கிருஷ்ணனாகிய நானும் ஹனுமானும் இருந்துட்டும் கர்ணன் அவரோட அம்பு விட்டப்போ இந்த ரதம் அப்படியே குலுங்கிச்சு, அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய வித்தக்காரனாக இருக்கணுன்றது நீ யோசிச்சுப்பாருன்னு சொல்லுவார். ஸோ இதுதாங்க மகாபாரதத்தில் ஹனுமானோட என்கவுண்டர் வித் அர்ஜுன். ஓகே, இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரில. ஸோ கேட்காதவங்களுக்கு கண்டிப்பாக ஐ திங்க் திஸ் வுட் ஹவ் பீன் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனிவே, இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோ ஃப்ரம் பிளா பிளா ஜோ. வணக்கம்.